ஹாய் வணக்கம் மக்களே, நான் கார்த்தி. இந்த வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். ஹிஸ் டார்க் மெட்டீரியல் சீசன் 1 எபிசோட் 5 கதையுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பு இதுக்கு முந்தின வீடியோ யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கால லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. போன வீடியோவில் லைரா யோரிக்க கூட்டிகிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கோஸ்ட தேடி போறா. அவளுக்கு என்ன ஆச்சு அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மேலும் இந்த வீடியோக்குள்ள ஏதாவது ஆட் வந்தா அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் என்ன மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற உண்மையான ஊக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிய வரும். சரி வாங்க இப்பொழுதே கதைக்குள்ள போகலாம். I cannot give you back your homes or restore your debt to life, but perhaps I can give you justice in the name of our king. கதை ஆரம்பிக்கிறது நம்முடைய உலகத்துல. அங்க வில்லியம் அவனுடைய அம்மாவுக்கும் அவனுக்கும் ஆம்லெட் செய்து எடுத்துட்டு வந்து அவனுடைய அம்மாவிடம் கொடுக்க, அதை பாக்குறாவ நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்ல, வில்லியம் அதற்கு நீங்க ஏற்கனவே இது மாதிரி சொல்லிருக்கீங்க, ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல அப்படின்னு சொல்ல, எலைன் மேலும் வில்லியமிடம் நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், ஆனா நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, காலைல வந்தவன் என்ன ரொம்ப மூட் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு அவளுடைய ஏழாமைய சொல்ல, வில்லியம் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே புரியுதுமா, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஆம்லெட் எடுத்து பார்த்துட்டு எலைன் சமையல் கூட நீ அவர் மாதிரியே பண்ற அப்படின்னு சொல்ல, வில்லியம் அதற்கு அவருடைய சமையல் எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்ல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, எலைன் அவளிடம் இல்ல இது மாதிரி தான் அவர் சிம்பிளா ஒரு விருந்து ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். வில்லியம் அதற்கு அம்மா இது ஒன்னும் விருந்து கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஆம்லெட் தான் அப்படின்னு சொல்றான். எலைன் மேலும் அவரை போலவே நீயும் இரக்கமானவன், அது மட்டும் இல்லாம அவருக்கு எப்படி கோபம் வருமோ அது மாதிரி தான் உனக்கும் கோபம் வருது. அவர் எப்பொழுதுமே எளிய மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, அதற்காக இந்த உலகத்துக்கு வெளியே போயிட்டு அதற்கான வழியை தேடிட்டு இருந்தாரு. கண்டிப்பா நீயும் அவரை ஃபாலோ பண்ணுவ ஒரு நாள், அவருடைய கவசத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லதும் அது வில்லியம்க்கு ஒண்ணுமே புரியல, ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அவருடைய கவசமா, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதற்கு எலைன் அவரோட பயணம் இதோட முடியல, அவர் இன்னும் நிறைய பேட்டல சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னதும் வில்லியம்க்கு அது எதுவுமே புரியல, இன்னும் நிறைய பேட்டலா அப்படின்னு அவனுக்கு புரியாம கேட்க, எலைன் அதற்கு உனக்கு தெரியலையா இந்த உலகம் புரோக் ஆயிருக்கு, அதை பிக்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் தேவை, உங்க அப்பாவை போலவும் உன்னை போலவும் அப்படின்னு சொல்ல, வில்லியம்க்கு அவ பேசுறது எதுவுமே புரியல, இன்னும் நிறைய பேட்டலா என்ன அதுக்கான அர்த்தம் அப்படின்னு கேட்க, எலைன் அப்போதுதான் கவனிக்கிறா அந்த இடத்துல இருக்கிற பொருள் எல்லாம் நகர்ந்து இருக்கிறது, இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு, எல்லாமே நகர்ந்து இருக்கு, அந்த மார்க் எல்லாம் பாரு, ஏற்கனவே இருந்த இடத்துல இல்ல, எல்லா பொருளுமே நகர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பதட்டமடைறா. மேலும் இந்த இடத்துக்கு யாரோ வந்திருக்காங்க யாரோ இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் அலைய அது வில்லியமுக்கு பயத்தை ஏற்படுத்துது. அம்மா இப்ப நீங்களா இல்ல பதட்டமடையாதீங்க அமைதியா உட்காந்து சாப்பிடுங்கன்னு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ண, ஆனா எலைன் சமாதானமாகாம அவருடைய ரூமுக்கு வேகமா பதட்டத்தோட போயிட்டு அவருடைய கபோர்டை திறந்து ஒரு தையல் மிஷினுக்கு அடியில இருந்து ஒரு கவரை எடுக்கிறா. அதை திறந்து பார்த்ததும் அதுக்குள்ளார இருந்த லெட்டர் எல்லாமே பத்திரமா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதி அடைகிறான். வில்லியம் பார்த்து நீ நம்ப மாட்டான் என்ன, ஆனா இங்க யாரோ வந்திருக்காங்கன்றத நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். வில்லியம் அவ கையில இருக்கிற லெட்டரை பார்த்துட்டு அவனுக்கு எதுவும் புரியாம அம்மா உங்க கையில இருக்கிறது என்ன, அந்த போல்டருக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, எலைன் இப்பதான் அதை வில்லியம் கவனிச்சிட்டான்றத புரிஞ்சுக்கிட்டு அது ஒண்ணும் இல்ல அது உனக்கானது கிடையாது அப்படின்னு அதை தவிர்க்கிறா. வில்லியம் மேலும் எலைனை பார்த்து அம்மா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அந்த போல்டருக்குள்ளார என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்க, வேற வழி இல்லாம எலைன் அவனிடம் அது ஃபுல்லா லெட்டர்ஸ் உன்னுடைய அப்பாவிடம் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னதும் அது வில்லியமுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்பாவிடம் இருந்து வந்த லெட்டர்ஸா, என்னிடம் இதுவரையிலும் ஒரு முறை கூட நீங்க அதை பத்தி சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்ல, எலைன் பதட்டத்தோட இல்ல இல்ல இப்போ உனக்கு தெரிய தேவையில்ல, இது உனக்கானது கிடையாது, நான் உன்னை சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும், நீ இன்னும் அதுக்கு தயாராகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் மறுபடியும் அவ எடுத்த இடத்துல வச்சுட்டு இதை பத்தி எல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதை இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். வில்லியமுக்கு ஒண்ணுமே புரியாம இன்னும் அந்த அதிர்ச்சி வந்து வெளியே வர முடியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். அடுத்த காட்சி மறுபடியும் லைராவுடைய உலகத்துக்கு வருது. அங்கு லைராவை கூட்டிட்டு போன யோரிக் ஒரு இடத்துல ஒரு சீல அடிச்சு சாப்பிட்டு இருக்க லைராவை பார்த்து உனக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்க, லைரா அதற்கு மார்க்கோஸ்டா எனக்கு பிரெட்டும் எக்கும் கொடுத்தமிச்சிருக்காங்க, அதனால கவலை இல்ல, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோரிக் மேல கொஞ்சம் சாய்ந்து உக்கார, யோரிக்கு அது பிடிக்காம லைராவை பார்க்க லைரா உடனே பதறி போயிட்டு இங்க ரொம்ப கோல்டா இருக்கு, உன் மேல சாஞ்சிக்கிட்டா கொஞ்சம் வாமா இருக்கு, அதனாலதான் நான் சாஞ்சிக்கிட்டேன், வேற எதுவும் படல அப்படின்னு சொல்லதும் அதை புரிஞ்சுக்கிற யோரிக் சரி நீ வாமா இருக்க சாஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு அவ மேலும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். லைரா யோரிக்கிடம் நீ உன்னுடைய டீமனை விட்டு தனியா இருக்கும்பொழுது நீ தனியா ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு கேட்க, யோரிக் அதற்கு கரடிகள் எப்பொழுதுமே சாலிட்டேரியானது, அவங்க தனிமையானவங்க, அவங்களுக்கு டீமன் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, சோல்பாட் கரடி அதுங்களா எப்படி, அதுங்களா ஆயிரத்துக்கு மேல இருக்குமா அப்படின்னு கேட்க, அது யோரிக்கு பிடிக்கல. லைரா உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை கேட்கல, அவங்க என்னுடைய அப்பாவை பிடிச்சு வச்சிருக்காங்க, அதனால ஒரு கியூரியாசிட்டில நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் யோரிக் அதற்கு உங்க அப்பாவை பிடிச்சு வச்சிருக்கிறது சோல்பாட் கரடிகள், ஆனா நான் அந்த கரடி கிடையாது அப்படின்னு சொல்றான். லைரா அதற்கு அப்படியா, நான் நீயும் அந்த கரடிகளை சேர்ந்தவன் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு யோரிக் வருத்தத்தோட நானும் ஒரு காலத்துல அந்த கரடியா
குழந்தையா இருந்தவன் தான். ஒரு இளவரசனா குடிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தேன், ஆனா நான் செய்யக்கூடாத ஒன்னு செஞ்சு அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டேன் அப்படின்னு சொன்னதும் லைராவுக்கு அது ஒண்ணுமே புரியல. கியூரியாசிட்டியோட அவனிடம் எழுந்து போயிட்டு, அப்படி நீ என்னதான் பண்ண அப்படின்னு கேட்க, யோரிக் அதற்கு நான் கரடிகள் செய்யக்கூடாத ஒன்னு செஞ்சேன், இன்னொரு கரடியை கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னதும் லைராவுக்கு அது அதிர்ச்சியா இருக்கு. யார அப்படின்னு கேட்க யோரிக் அதற்கு, இதுல யாரு என்பது முக்கியமல்ல, நான் ஏன் கொன்னன்றதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு கரடி இன்னொரு கரடியை கொல்லக்கூடாது, அது எங்களுடைய சட்டத்துக்கு எதிரானது. அதனால என்னுடைய ரேங்க் மற்றும் டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே இழந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டேன். அதுக்கப்புறம் யோஃபாவை எல்லோரும் சேர்ந்து கிங்கா ஏத்துக்கிட்டாங்க. ஒருவேளை உன்னுடைய அப்பாவை அந்த ஸ்வால்பார்ட் கரடிகள் பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உன்னுடைய அப்பா அங்கிருந்து தப்பிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல லைரா அதற்கு, கண்டிப்பா அவர் தப்பிச்சு போயிடுவாரு, அதுங்களை ஏமாத்தி அப்படின்னு சொல்ல யோரிக் லைராவை பார்த்து, கண்டிப்பா முடியாது, கரடிகள் ஒன்னும் மனுஷங்கள் மாதிரி கிடையாது, மனிதர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால அவங்கள ஏமாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாம நீயே பார்த்தல்ல, ஒரே ஒரு அடி சீலுடைய தலையை சிதறடிச்சு மனுஷனுடைய நிலைமையை யோசிச்சு பாரு, அது மட்டும் இல்லாம எங்களால கடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு லைரா உடனே, இல்ல இல்ல அவர் கண்டிப்பா ஏமாத்திடுவாரு, ஏன்னா என்னையே ரொம்ப நாள் ஏமாத்திட்டு இருந்தாரு, அவர் என்னுடைய அப்பா இல்ல அங்கிள்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதாகவும், என்னுடைய உண்மையான அம்மா யார் என்பதையும் என்கிட்ட சொல்லாமலே ஏமாத்தி வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இடம் இருக்கிற யோரிக், அப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ ஒண்ணு கரடி கிடையாது அப்படின்னு சொன்னதும் லைரா அமைதியா இருந்து, கூலா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்குள்ளயும் கரடியுடைய தன்மை இருக்கு, கூடிய சீக்கிரமாவே நீயும் அதை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அடுத்த காட்சி மறுபடியும் நம்முடைய உலகத்துக்கு வருது. அங்க வில்லியம் அவனுடைய அம்மாவுடைய ரூமுக்கு அவளை தேடி போக, ஆனா அவ அந்த இடத்துல இல்ல. உடனே யோசிக்கிற வில்லியம் அந்த கபோர்டை திறந்து அந்த தையல் மிஷின் கடியில இருக்கிறத எடுக்கலாமா வேளாமான்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு எலைன் வந்துடுறா. நான் கூட இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கு அதை படிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா எடுத்து படி, உனக்கு அது கூடிய சீக்கிரமாவே தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வில்லியம் எலைனை பார்த்து, இல்ல இல்ல இது எல்லாமே உங்களுக்கானது, நான் இங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன், குட் நைட் சொல்லிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்ல எலைன் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். வில்லியமும் யோசிச்சுட்டு அந்த கபோர்டை சாத்திட்டு அந்த இடத்த விட்டு போறான். அடுத்த காட்சி மறுபடியும் லைராவுடைய உலகத்துக்கு வருது. ஒரு வழியா லைராவை கூட்டிக்கிட்டு யோரிக் அந்த கிராமத்துக்கிட்ட வந்துடுறான். மேல மலையில இருந்து கீழே அந்த கிராமத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவே இருக்கு. லைரா யோரிக்க பார்த்து, நீ பயப்படுறியா, உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்க யோரிக் அதற்கு, இன்னும் எனக்கு பயம் வரல, ஆனா அப்படி எனக்கு பயம் வந்தா நான் அந்த பயத்துக்கே பயம் காட்டுவேன் அப்படின்னு சொல்றான். லைரா உடனே அந்த இடத்த பார்த்துட்டு, அப்ப கீழே கண்டிப்பா ஒரு மோசமான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் அங்கிருந்து அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. யோரிக் அந்த இடத்த பார்த்துட்டு, இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல பான் எங்க யாரையுமே காணோம் அப்படின்னு கேக்குறான். லைரா மேலும் நடந்து போக அவ விஷன்ல பார்த்த இடத்த பாக்குறா. இந்த இடம் தான் அதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராந்தர் விளக்கு எடுத்துட்டு அதை நோக்கி போக யோரிக் லைராவை பார்த்து, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க லைரா அதற்கு, இல்ல ஆனா நான் பண்றது எப்பொழுதுமே நல்ல காரியமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவ மேலும் நடக்க ஆரம்பிக்கிறான். பான் பயந்துகிட்டே வர அதை உணர்ற யோரிக், நீ என்ன தேடி வந்திருக்கியோ அது அந்த இடத்துலதான் இருக்கு, நான் வேணும்னா அவன் கூட வரவா அப்படின்னு கேட்க லைரா அதற்கு, இல்ல இல்ல வேணா நான் தனியாவே போறேன், நீ இந்த இடத்துல இருந்து ஏதாவது இருக்கான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அவ மேலும் நடந்து போறா. பான் அவ கூடவே பயந்து ஒளிஞ்சு வர லைரா பேனை பார்த்து, பான் ஏன் இப்படி பண்ற, நீ பயப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் பயமுறுத்துற, யோரிக் நான் பயப்படுறத பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இத மாதிரி பண்ணாத ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து கொண்டு அந்த இடத்த நோக்கி போறா. நான் எப்பெல்லாம் பயப்படுறனோ நான் பயத்துக்கே பயம் காட்டணும், நான் எப்பொழுதுலாம் பயப்படுறனோ அப்பொழுது பயத்துக்கு பயம் காட்டணும்னு சொல்லிக்கிட்டு அந்த கூடாரத்தை நோக்கி போறா. அந்த கூடாரத்தை நெருங்கினதும் பான் லைராவை பார்த்து, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கிற தேவலவா திரும்பி ஓடிடலாம் அப்படின்னு அவளை கூப்பிட லைரா பேனை பார்த்து, நோ பான், நாம கண்டிப்பா அழுத்தியோ மீட்டர் நம்பணும், அதனால நாம இதை செய்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட அந்த கூடாரத்துடைய கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க சுயநினைவே இல்லாம 1, 2, 3 எண்ணிக்கொண்டு பில்லி படுத்திருக்கான். அதை பாக்குற பான், லைரா நான் பாக்குறது நான் நினைக்கிறது அவன் தானா அப்படின்னு கேட்க லைரா அதிர்ச்சியோட பில்லிய பார்த்து, பில்லி கோஸ்டான்னு கூப்பிடுறா. பான் மேலும், இவன் என்ன பண்றான், எப்ப இருந்து இங்க இருக்கான், எப்படி இங்க வந்தான், எங்க இருந்து வந்தான், இவனோட டீமன் எங்க, அவனோட டீமன் அவன்கிட்ட இல்ல, நீ அவன்கிட்ட போகாத, விலகியேறு விலகியேறுன்னு லைராவை எச்சரிக்க. ஆனா லைரா மிகுந்த மனம் உடைஞ்சு போயிட்டு வருத்தத்தோட பில்லியோட அருகே போய் அமர்ந்து, பில்லி கோஸ்டா, உன்னுடைய டீமன் ரேட்டர் எங்க, உன்னுடைய அம்மா உனக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க, சரி வா நான் உன்னை அவங்க இடம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து யோரிக் உதவியோட ஜிப்சன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரா லைரா. ஒரு வழியா லைராவும் யோரிக்கும் ஜிப்சன்ஸ் இருக்கிற இடத்த வந்து அடைஞ்சாங்க. அங்க அவங்க வரத பார்த்த மாகோஸ்டாவுடைய டீமன் கத்த, மாகோஸ்டா உள்ள இருந்து பதறி போய் வெளியே வரா. அங்க இருக்கிற அனைவருமே என்னாச்சுன்னு வந்து பார்க்க கரடி மேல இருக்கிற பில்லி கீழே இருக்கவே மாகோஸ்டா வேகமா ஓடி போறா. இது என்னுடைய பில்லி தானா, இது அவன் தானா, பில்லி எங்க உன்னுடைய டீமன் ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அருகே போக அவன் நிக்க முடியாம சரிஞ்சு கீழே விழறான். உடனே அங்க இருக்கிற ஜான்ஃபா அவனை தூக்கி மாகோஸ்டாவிடம் கொடுத்து அவனை உள்ள கூட்டிட்டு போ, வாமா வச்சுக்கோன்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்க அங்க இருக்கிற அனைவருக்குமே அந்த காட்சி மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தது. ஒருத்தனுடைய டீமன் அவளிடம் இருந்து பிரிச்சு எடுத்து அவனை மட்டும் விட்டு இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவங்க எல்லோரும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம இருக்காங்க. டோனி மாகோஸ்டாவை பின்தொடர்ந்து அவ பின்னாலேயே போறான். அப்பொழுது
பொழுது லைரா அவன் பின்னால போக முயற்சிக்க லீ அவளை தடுத்து, என்ன நீ நம்பு, அவங்களுக்கு உன்ன பிடிக்கும் தான், ஆனா இந்த டைம் அவங்களை நீ தனியா விடுறதா நல்லது, அவங்களும் அதான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்ல, லைரா லீயிடம் அவனுடைய டீமன் இல்லாம அவன் கோஸ்ட் மாதிரி தான் இருந்தான், அலித்தோமீட்டர் உண்மையை தான் சொல்லியிருக்கு, அவனுடைய டீமன் இல்லாம அவனையே உணராம அவனுடைய உயிர் அவன் பக்கத்துல இல்லாம ஒரு ஆவி போல தான் இருந்தான்னு சொல்ல, லீ வருத்தத்தோட இதை பண்றதுக்காக தான் அந்த குழந்தைங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, லைரா அதற்கு இது ரொம்ப கொடுமையான விஷயம், இது மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது, இதை விட மோசமான செயல் வேற எதுவுமே இருக்க முடியாது, எதற்காக ஒருத்தவங்களுடைய டீமனை அவங்க பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்க, அதற்கு லீ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றத பொறுத்து தான், ஒருத்தவங்களுடைய உயிரை அவங்களிடம் இருந்து பிரிச்சு எடுக்க முடியும்னா அவங்களால எது வேணாலும் செய்ய முடியும், அதனாலதான் இதை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யோரிக் அந்த இடத்த விட்டு போறான், அவனை பார்த்து லீ நம்மளுடைய ஃப்ரெண்ட் இருக்கானே அவனால இது மாதிரியான எமோஷன்ஸ் ஆன மூமெண்ட்டை டீல் பண்ண முடியாது, அதனால அவன் போயிட்டு சீக்கிரமாவே வந்துருவான், நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணிருக்கியோ அது நல்ல விஷயம், ரொம்ப தைரியமான விஷயம், நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், உன்னுடைய இன்ஸ்டிங்க்ட நீ ஃபாலோ பண்ணி போன, பில்லியை கண்டுபிடிச்ச, இது ரொம்ப நல்ல விஷயம், சரி வா அப்படின்னு சொல்லி அவளை அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் மாக்கோஸ்டாவுடைய கூடாரத்துல தோனியும் மாக்கோஸ்டாவும் பில்லியை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, அப்ப தோனி மாக்கோஸ்டாவிடம் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கம்மா, ரேடர் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, மாக்கோஸ்டா பில்லியை பார்த்து, பில்லி நான் தான் உன்னுடைய அம்மா, என்ன தெரியுதா, என்ன பாரு அப்படின்னு சொல்ல, அவன் பெருசா எதுவும் பேசாம ஒரு பொம்மை மாதிரியே நடந்துக்கிறான், மாக்கோஸ்டா அவனை பார்த்து பாட்டு பாடி அழுதுகிட்டே அவனை தாளாட்டுறான், கொஞ்ச நேரத்திலேயே அவனை பார்க்க முடியாத மாக்கோஸ்டா எல்லாம் சரியாகிடும், நீ ரேட்டரிடம் போ, நீ ரேட்டரிடம் போ, எல்லாம் சரியாகிடும்னு சொல்ல அவனால மூச்சு கூட விட முடியாம அங்கேயே இறந்து போயிடுறான் பில்லி. உடனே தோனியும் மாக்கோஸ்டாவும் கதறி கதறி அழறாங்க, அவன் இறந்து போனதை நினைச்சு, அவனுக்கு இப்படி நடந்ததை நினைச்சு. அடுத்த காட்சி நம்முடைய உலகத்துக்கு வருது, அங்கு எலைன் வில்லியம் தூங்கிட்டானான்னு பாத்துட்டு திருப்பி அவன் ரூமுக்கு போகும்பொழுது அவளுடைய பூனை கதவுக்கு வெளியே இருக்கிறத பாத்துட்டு கதவை திறந்து விட, அப்பொழுதுதான் கவனிக்கிறா அவளுடைய ஃப்ரண்ட் டோரும் திறந்திருக்குது என்பது, அந்த டோரை சாத்திட்டு வரலான்னு அங்க போகும்பொழுது வெளியே ஒரு கார் அந்த ஸ்ட்ரீட்ட கிராஸ் பண்ணி போக, காருக்குள்ளார இருக்கிற அந்த ஏஜென்ட் இவங்க வீட்டையே பாத்துட்டு இருக்கிறது அவ பார்த்து அதிர்ந்து போறா, பயத்துல அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் போரியல் அவருடைய ஃப்ரெண்ட் தாமஸ் இடம் பேசிட்டு இருக்கான், தாமஸ் போரியலிடம் இன்னும் நீங்க அந்த வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்க, போரியல் ஆமான்னு சொல்றான், தாமஸ் உடனே நல்லதுதான் அது, நான் பேரி உடைய வைஃப் உடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணும்பொழுது எனக்கு சில டீடைல் கிடைச்சது, அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு தொடர்ந்து பணம் வந்துட்டு இருக்கு, பேரி இதை செட் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, போரியல் அதற்கு எவ்வளவு பணம் அப்படின்னு கேக்குறான், அதற்கு தாமஸ் பணம் எவ்வளவுன்றது முக்கியம் கிடையாது, அது கொஞ்சமான அமௌண்ட் தான், ஆனா அந்த பணம் இன்னும் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அவளுடைய அக்கௌண்ட்டுக்கு, எனக்கு தெரிஞ்சு பேரிக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவளுடைய ஃபேமிலிக்கு தொடர்ந்து பணம் வேணும்னு, அதனால அவன் ஒரு மாரத்தான் மாதிரி இதை பண்ணிட்டு போயிருக்கான் நீண்ட நாட்களுக்கு, ஒருவேளை அவனுக்கு இந்த விண்டோஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்ல, போரியலுக்கு அது அதிர்ச்சியா இருக்கு, எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்க, அதற்கு தாமஸ் அவன் ஏற்கனவே பல எக்ஸ்பெடிஷன் போயிருக்கான், பல வாரில் கலந்துட்டு இருக்கான், ஆனா அப்பொழுதுலாம் அவன் இதை பண்ணவே இல்ல, ஆனா இந்த டைம் கரெக்டா பண்ணிருக்கான், எதனால பண்ணிருக்க முடியும், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லாவே அவன் இந்த இடத்தை விட்டு போக போறான், அதனால அவனுடைய ஃபேமிலிக்கு பணம் தேவைன்னு, அதனாலதான் இவன் பண்ணிருக்கான், கண்டிப்பா அதற்கான விடை அவங்க வீட்டுலதான் இருக்கணும், தொடர்ந்து இந்த பணம் வர மாதிரி ஏதாவது லெட்டர் அங்க வந்திருக்கலாம், அதனால நம்ம அந்த வீட்டை விடாம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றான். மேலும் எனக்கு இந்த எலி பிடிக்கிற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்ல, போரிலுக்கும் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்த காட்சி மறுபடியும் லைராவுடைய உலகத்துக்கு வருது, அங்கு லைரா தூங்கிட்டு இருக்க லீ வந்து அவளை எழுப்புறான், லைரா எழுந்ததுமே என்னாச்சுன்னு புரிஞ்சு போகுது, அவன் இறந்து போயிட்டானான்னு கேட்க, அதற்கு லீ அவன் ரொம்ப நேரம் பணியில இருந்தான், தனிமையில இருந்தான், அவன் ரொம்ப வீக்கா இருந்தான், அதனாலதான் இறந்து போயிட்டான்னு சொல்றான். லைரா நான் அவனை பார்க்க முடியுமான்னு கேட்க, லீ அதற்கு கண்டிப்பா பார்க்க முடியும்னு சொல்லி அவளை அந்த இடத்துல இருந்து அவனுடைய இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் லைரா மூடி வச்சிருக்க அவனுடைய முகத்தை திறந்து பார்த்துட்டு அதை பார்க்க முடியாம மூடிட்டு மாக்கோஸ்டாவை கட்டி பிடிச்சு அழறா. அப்பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஜான்ஃபா மாக்கோஸ்டாவை பார்த்து அவங்களுடைய வீக்னஸ் இப்பொழுது என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மளுடைய கடமையும் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, கண்டிப்பா நாம அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டாகணும்னு சொல்ல, அதற்கு மாக்கோஸ்டா கோபத்தோடு நாம கண்டிப்பா அவங்களை கொண்டாகணும்னு சொல்லிட்டு பில்லிக்கு கொல்லி வைக்கிறா. அங்க இருக்கிற அனைவரும் பில்லிக்காக பாட்டு பாடி அவங்களுடைய முறைப்படி அவனை இறுதியாக அங்கிருந்து அமைச்சு வைக்கிறாங்க. அடுத்த காட்சி மறுபடியும் நம்மளுடைய உலகத்துக்கு வருது, அங்கு இரவு ஃபுல்லா தூங்காம அலைன் என்னாக போதுன்ற பயத்திலே இருக்கா. அதே சமயம் வில்லியமுக்கும் பயங்கரமா ஏதோ கனவு வர அவன் தூக்கத்திலேயே புரண்ட புரண்ட படுத்துட்டு இருக்கான். இப்படி இருக்க அடுத்த காட்சி மறுபடியும் லைராவுடைய உலகத்துக்கு வருது, அங்கு ஜிப்சன்ஸ் இருக்கிற இடத்துக்கு யாருன்னே தெரியாத சிலர் ஆயுதங்களோட வராங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு அங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாம் மறைஞ்சு நின்னு கொள்ள, உள்ள இருக்க பேனுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. உடனே அவன் லைராவை எழுப்பி ஏதோ வெளியே சத்தம் கேக்குது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, லீ அங்க தூங்கிட்டு இருக்கிறதால லைரா அவனை எழுப்பாம என்னாச்சுன்னு தூக்க கழகத்தோடயே வெளியே வந்து பார்க்க அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அங்க இருந்தவங்க இறந்து கிடக்கிறத பார்த்து அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள அவளுக்கு பின்னால இருந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே லைராவை அங்கிருந்து நார்த்ல டீப்பா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவளுக்கு அந்த இடம் என்னன்னே தெரியல. அங்க இருக்கிற டாக்டர் கூப்பர் என்பவர் அவளை பிடிச்சிட்டு வந்தவனிடம் ஏதோ ஒரு தெரியாத பாஷையில பேச அவளுக்கு ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்கான். மேலும் டாக்டர் கூப்பர் லைராவை பார்த்து உன்னுடைய பேர் என்னன்னு கேட்க, லைரா அவளிடம் என்னுடைய பேர் லிசி புரோக் அப்படின்னு பொய் சொல்லிடுறான். மேலும் அவளுடைய டீமனை பாக்குற அந்த டாக்டர் கூப்பர் அதை பிடிக்கலான்னு போக அது பறந்து போகுது, சேஞ்ச் ஆகி உடனே அவளுக்கு புரிஞ்சு போகுது இன்னும் இவளுக்கு வயசாகலன்னு. அப்ப அங்க இருக்கிற சிஸ்டரிடம் இவளை சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டு தயார் பண்ணுங்க, என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ
எல்லா டெஸ்ட்டும் பண்ணுங்க, இவ கேட்டகரி ஏ, இவளுக்கான ட்ரீட்மெண்ட்டா உடனே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக. லைராவுக்கு ஒண்ணுமே புரியல. அவ உள்ள போனதும் சிஸ்டர் அவளுடைய டிரெஸ் எல்லாத்தையுமே கேட்ட சொல்றா, ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும், உன்னுடைய உடல்நிலை எல்லாமே சரியா இருக்கான்னு நாங்க செக் பண்ணணும், அதனாலதான் அப்படின்னு சொல்ல லைரா மேல இருக்கிற கோட்டை மட்டும் கைட்ட சிஸ்டர் எல்லாத்தையுமே கைட்டி ஆகணும்னு சொல்றா. லைரா பயந்து கொண்டே டிரெஸ் எல்லாம் கைட்டும் பொழுது அந்த சிஸ்டர் ஒரு கபோர்ட்ல இருந்து ஒரு டிரெஸ் எடுத்து வெளியே வைக்க பேனும் லைராவும் அதை பார்த்து அதிர்ந்து போறாங்க. பேன் லைராவிடம், நீ நான் பாக்குறதான் பாக்குறியா, இதே டிரெஸ் தானே பில்லி போட்டிருந்தான் அப்படின்னு சொல்ல லைராவுக்கு அப்பதான் புரிய வருது, நாம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இதுதான் போல்வங்கார் அப்படின்னு அதிர்ச்சியோட சொல்றா. இதோடு இந்த எபிசோடு முடிவடையுது. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பாக்கலாம், அதாவது எபிசோட் 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்க, அப்பதான் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க லைக் பண்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையானும் எனக்கு தெரிய வரும். சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், இது உங்க கார்த்திக்.